இந்த இருவரும் மிக விரைவாக குளித்துக் கொள்வது மிக பொருத்தமானதாகும். அந்த இது உடலுறவு கொண்டு முடிந்ததற்கு பிற்பாடு வரக்கூடிய விடயம். உடலுறவு கொண்டதன் பிற்பாடு, அது முதலுறவு மாத்திரமல்ல, அது எப்பொழுதும் உள்ள விடயம். உடலுறவு கொண்டதன் பிற்பாடு கணவன் மனைவியும் அவசரமாக குளித்துக் கொள்ள வேண்டும். அவர்கள் சோம்பரிகளாக இருப்பார்கள் என்று சொன்னால், அவர்களுக்கு சடைவு ஏற்பட்டால் அவர்கள் உதவி செய்து கொண்டு அதன் பின்னால் தூங்க முடியும். முஸ்லிம் என்ற கிரந்தத்திலே அப்துல்லாஹ் இப்னு கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் வருகிறது. அவர்கள் சொன்னார்கள், அப்துல்லா அவர்கள் சொன்னார்கள், ஸஅல்து ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா குல்து கைஃப கான யஸ்னவு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபில் ஜனாபா அகான யக்தஸில் கப்ல அய்யனாம் அம் யனாமு கப்ல அய்யக்தஸில். அப்துல்லா அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்திலே கேட்டார்கள், ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முழுக்குடைய உடலுறவு கொண்டதன் பிற்பாடு ஏற்படக்கூடிய அந்த முழுக்குடைய சந்தர்ப்பத்தில் எவ்வாறு நடந்தார்கள்? தூங்குவதற்கு முற்பாடு குளித்தார்களா அல்லது குளிப்பதற்கு முன்னால் தூங்கினார்களா என்று கேட்டபொழுது, காலத் குல்ல காலிக கத் கான யஃஅல் ருப்பமா இக்தஸல் ஃபனாம் வருப்பமா தவல்லா ஃபனாம் குல்து அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி ஜஅலஹு அல்அம்ரு ஸஅ. அப்பொழுது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள், அனைத்தையும் அவர்கள் செய்தார்கள். சில நேரம் குளித்து விட்டு தூங்கினார்கள், இன்னும் சில பொழுது அவர்கள் உதவி செய்து விட்டு தூங்கினார்கள் என்று வருகிறது. எனவே அப்துல்லா இப்னு கைஸ் அவர்கள் சொன்னார்கள், இந்த விடயத்தில் இலேசை ஏற்படுத்தி அல்லாஹ்வுக்கு புகழ் அளித்தும் என்று சொன்னார்கள். எனவே இந்த சந்தர்ப்பங்களின் பொழுது உடலுறவில் ஈடுபட்ட நேரத்திலே இரவு உடைய சந்தர்ப்பத்திலே குறிப்பாக குளித்து விட்டு தூங்குவது மிக பொருத்தமானதாகும். குளிர்காலமாக இருந்தால் இரவு நேரத்திலே அந்த உடலுறவு முடிந்தவுடன் குளித்து விட்டு தூங்கினால் காலையிலே சுபு தொழுகைக்கு எழும்புவது தொழுவதெல்லாம் மிக இலேசானதாக இருக்கும். அந்த விடயத்தில் கவனத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். அல்லது தடிமல் வருத்தம் உள்ளவர்கள் கூட அவர்கள் நேர காலத்துடன் குளித்து விட்டு தூங்குவது மிக பொருத்தமானதா, அல்லது சுடுநீரை பாவித்துக் கொள்ள வேண்டும். பத்தாவது,